கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பாடத்திட்டம் மூலமாக உங்களை வாழ்த்துகிறேன். சென்ற பாடத்திலே எபிரேய மொழியை தமிழ் வழியிலே கற்றுக்கொள்ளும் திட்டத்திலே ஆளப்பை கற்றுக்கொண்டீர்கள். இன்றைக்கு பெத் என்கின்ற இரண்டாவது எழுத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். பெத் பெத் என்பது மூன்று எழுத்துக்களால் வாசிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை. முதலாவது பெத், இரண்டாவது யூத், மூன்றாவது தவ். இந்த மூன்று எழுத்துக்களையும் சேர்த்து வாசிக்கும் போது பெத் என்று வாசிக்க வேண்டும். பெத் என்றால் எபிரேயத்தில் என்ன பொருள்? வீடு, கூடாரம், குடும்பம், ஹவுஸ், டென்ட், ஃபேமிலி. எப்படி இந்த அர்த்தம் வந்தது? பெத் என்பதன் பிக்டோகிராபிக்கல் லெட்டர் நீங்கள் பார்க்கிறீர்களே, ஆங்கிலத்தில் ஜி என்று சொல்லும் கேபிட்டல் லெட்டரை படுக்க வைத்தால் எப்படி இருக்கும்? அது போல இருக்குது பாருங்கள். என்னுடைய அர்த்தம் என்ன? பெத் நீங்கள் பார்க்கிற இந்த முதல், இப்பொழுது நான் அம்புக்குறி போட்டு காட்டுகிறேன், அதிலே பார்க்கிற அந்த எழுத்துக்கு நேர் மேல் வாசல், உள்ளே ஒரு அறைக்கு போகிற ஒரு வாசல் இருக்கிறது. முதலாவது வாசல் வழியாக உள்ளே போவது, இந்த உள்பகுதி என்பது the female region, பெண்களுக்கான பகுதி. இந்த வெளிப்பகுதி என்பது ஆண்களுக்கானது என்ற ஒரு அற்புதமான விளக்கம் இருக்கிறது. இது ரெண்டையும் எதை குறிக்கிறது என்றால், ஒரு குடியிருப்பு, ஒரு வீடு, ஆணும் பெண்ணும் குடியிருக்கிற ஒரு வீடு. அதேவேளை இன்னொன்றை கவனிக்க வேண்டும், ஆண்கள் தனி பகுதியிலும் பெண்கள் தனிப்பகுதியிலும் இருக்கிற அந்த கலாச்சாரத்தை இந்த எபிரேய எழுத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்ப ஆணும் பெண்ணும் சேர்ந்தது குடும்பம், அந்த குடும்பமாகிய பெத் ஃபேமிலி. கூடாரம், யூதர்கள் கூடாரம் என்று சொல்லி அதிலேதான் குடியிருப்பார்கள், அதை பெத் என்று அழைப்பார்கள். வீடு, வீடு என்றாலே நமக்கு நினைவுக்கு வர வேண்டும் குடும்பம். குடும்பம் என்றால் நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது ஆண் பெண். ஆண் பெண் என்றால் அப்பா அம்மா. போன வீடியோவில் ஆலேஃபை குறித்து படிக்கும் பொழுது ஆலேஃப் தேவனை வெளிப்படுத்துகிறதாக, ஆலேஃபுக்குள் தேவன் இருப்பதாக, ஆலேஃப் தேவனை தெய்வீகத்தை ரெப்ரசென்ட் பண்ணுவதாக சொல்லியிருந்தேன். இப்பொழுது பெத் என்பது வீடு, கூடாரம், குடும்பம். இதனுடைய நியூமெரிக் வேல்யூ 2. எதை குறிக்கிறது? குடும்பத்தில் இரண்டு சாட்சிகளாகிய கணவன் மனைவி ஆகியவர்கள்தான் குடும்பத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதே போல பெத் என்கிற அந்த வீட்டுக்குள்ளே இரண்டு பகுதிகள் இருக்கிறதை பார்க்கிறீர்கள். இதில் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆலேஃபையும் பெத்தையும் சேர்த்து வாசிப்பீர்களானால் ஆவ் என்று வாசிக்க வேண்டும். ஆவ் என்றால் எபிரேயத்தில் ஆவ் என்ற வார்த்தைக்கு அப்பா என்று அர்த்தம். பெத்தோடு சேர்ந்து ஆலேஃப் வருகிறது. வீடு, குடும்பம், கணவன் மனைவி அல்லது அப்பா அம்மா, இவர்களுக்கு ஆலேபாகிய ஆண்டவர் தலைமை வகிக்க வேண்டும், ஆலேபாகிய ஆண்டவர் முன்னிற்க வேண்டும்,
ஆலேப்பாகிய தெய்வீகம் அந்த வீட்டுக்குள் இருக்க வேண்டும் என்ற ஒரு தெய்வீக செய்தியை இங்கே பார்க்க முடிகிறது. ஆவ் அப்பா, வீட்டினுடைய தலைவர் அப்பா, வீட்டினுடைய நிர்வாகி அப்பா. கடவுளாகிய தேவன் குடும்பத்தை அல்லது குடும்பத்தோடு ஒரு உறவை வைத்திருக்கிறார். அந்த தெய்வீக உறவுதான் குடும்பத்தை மேம்பட வைக்கும். அங்கேதான் ஆலேஃப் வருகிறது. ஆண்டவர் இல்லாத குடும்பம் அது குடும்பமாகவே திகழாது. இந்த பெத்தை குறித்து ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். இந்த தகப்பன் ஆவ் என்கிற வார்த்தையில் மகன் என்ற தமிழுக்கு எபிரேய வார்த்தை என்னவென்றால் பென் என்பது. பென், இந்த ஆளே பெத்துடன் வர, பெத்துடன் சேர்த்து ஃபைனல் நுண் வந்து அது பென் என்று வருகிறது. ஒரு வீட்டினுடைய சந்ததி அல்லது முதலாவது கனி என்று சொல்லி பார்க்கும்பொழுது மகன், குமாரன். பென் என்றால் குமாரன், மகன் என்ற அர்த்தம். தேவன் தங்கிற குடும்பத்திலே தலைமுறையையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இப்படி எபிரேயத்திலே பெத்தை மையப்படுத்திய ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. பெத்தை எப்படி எழுத வேண்டும், எப்படி உச்சரிக்க வேண்டும், அதனுடைய அர்த்தம் என்ன என்று விளங்கிக் கொண்டீர்கள். அதற்குள்ளே இருக்கிற தெய்வீகத்தையும் புரிந்து கொண்டீர்கள். அடுத்த எழுத்துடன் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தமிழ் வழியில் எபிரேய மொழியினை கற்றுக்கொள்ள திரையில் காணும் எமது முகவரியினை தொடர்பு கொள்ளவும். எமது இணையதள முகவரி www.wordresearchcenter.org. உங்கள் கேள்விகள் மற்றும் உங்கள் சந்தேகங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது தொலைபேசி எண் 9659952605 மற்றும் 8220978272777.